ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. இது ஒரு நிஃப்டி பேங்க் நிஃப்டி மார்னிங் அப்டேட். இது ரெகுலராக பார்த்துட்டு வரோம். ஸோ உங்களுடைய லைக்ஸ் போதுமான அளவுக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ எண்டில் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி மார்னிங் அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி குளோபல் இஷ்யூ வந்து ஒரு டைம் பார்த்துருந்தலாம். சினாரியோ என்ன நடக்குது அப்படின்னு, யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ், யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவ், எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி மல்டி ஃப்ளாட் ஓப்பன் ஆகுது. நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, ஃப்ளாட் ஓப்பன் ஆகுது. ஸோ 27 பாயிண்ட் நெகட்டிவ் அப்படின்றத வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆக சொல்ல மேபி பாசிட்டிவ்லையும் ஓப்பன் ஆகிடலாம், இல்லை அதே ரேஞ்சுக்கு ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் ஃப்ளாட் அப்படின்னு தான் கணக்கு எடுத்துக்க முடியும் நம்ம. ஸோ மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகுது இன்றைக்கி. எஃப்ஏடிஏ டேட்டா பார்த்திங்க அப்படின்னா, நேற்று 17th மே எஃப்ஐஎஸ் 2192 க்ரோஸில் பார்த்திங்கன்னா அது சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ பையிங் பார்த்திங்கன்னா டிஐ 2694. ஸோ பையிங் வந்து இருக்குது. ஓவரால் மந்த்து பார்த்திங்க அப்படின்னா 36682 கோடி. ஓகே, ஸோ எஃப்ஐ வந்து சேலிங் இருக்குது. டிஏ வந்து பையிங் பார்த்திங்கன்னா 30,000. ஓகே, இது டேட்டா, இந்த டேட்டா வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல ஜென்ரலாக, அதனால் எனக்கு அந்த இதை பற்றி அவனுக்கு அவ்வளோ ஐடியாவும் கிடையாது. ஜஸ்ட் குளோபல் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து கணிக்கலாம். நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம நெகட்டிவ் ஓப்பன் ஆகுது, எந்த பக்கம் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் கொடுத்தோன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 52 பாயிண்ட் நெகட்டிவில் காமிக்குது. அது அப்போ 27 பாயிண்ட்ஸ் இருந்தது, இப்போ வந்து மைல்டாக வந்து நெகட்டிவ் காமிக்குது. இது வந்து நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம் தே. ஓகேங்களா, இதை வந்து நெகட்டிவாக எடுத்துக்கலாம், மைல்டாக. ஓகே சரி, இப்போ நம்ம சார்ட்டுக்கு போகலாம் வாங்க. நிஃப்டி ஃபிஃப்டி சார்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாதிரி லாங் டைம் ஃப்ரேம் வாங்க, 1 ஹவர் சார்ட் போயிடலாம். இது நம்ம நேற்று லைவ் மார்க்கெட் உங்களுக்கு சென்ட் பண்ணது தான், உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ மல்டி டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் வருது. ஸோ பிரேக்கை கொடுத்து அப்போ இருந்தால் ஃபஸ்ட் லெவலேருந்து வந்து 16,138 என்னுடைய டெலிகிராம் சேனல் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். விருப்பம் தான், நீங்களும் போய் செக் பண்ணிக்கலாம், போய் பார்க்கலாம். ஓகே, இது என்ன அப்படின்னா, டவுன் ட்ரெண்டில் ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ட்ரெண்டு டவுனாக இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்டில் ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போகுது. ஓகேங்களா, சிம்பிள், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக நம்ம வந்து அலசி ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது. டவுன் ட்ரெண்டில் ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக ஜஸ்ட் மேலே போயிட்டுருக்கு. ஸோ எங்கே வேணாலும் சடன் வந்து ஃபால் ஆகலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வந்து ஒரு ரேஷன்ஸ் ஸ்டோன், இது 16,400 இருக்கு இல்லைங்களா. ஸோ அங்கேருந்து ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. ஸோ ப்ரைஸோட ரிஜெக்ஷன் வந்து இதில் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். அதுவும் மார்க்கெட் 11 o'clock, அந்த 11:30 அந்த இடத்துல வந்து ஒரு இன்னும் ரிஜெக்ஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுனா, இந்த லெவல் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு. 16,000 இருக்கு இல்லைங்களா, அது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ எந்த லெவல் பிரேக் ஆச்சோ அதுவே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் தான் சொல்லேன்னா லைக் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்களேன். ஒரு சில வந்து சார் ஏன் சார் சும்மா லைக் பண்ணிக்கிட்டீங்க, ஓரளவுக்கு வளர்ந்துட்டீங்க, இப்போ நீங்கள் லைக் பண்ண வேண்டிய கேளுங்க அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம யூடியூப் சேனல் இது வந்து ஃபேமிலி ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 15,000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. ஞாபகம் இருக்க தான் சொல்கிறேன், நான் மறந்துட்டவங்க லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஃபோர்ஸ் பண்ணி லைக் பண்ணியே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வரல, மறந்துட்டவங்க லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான். ஓகே சரி, ஓகே, இது வந்து ஒரு சப்ளை ஏரியா, இது 16,300 இருக்குங்களா. ஸோ அது வந்து சப்ளை ஏரியா, அங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆனால் 16,000 வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோடைய சார்ட், டே சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா, இதே நம்ம 1 ஹவரில் 10 மினிட்ஸில் டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். அந்த ஜோன் 16,400 அப்பர் சைடு, கீழே வந்து பாட்டம் பார்த்தீங்கன்னா 16,000 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் ஆகிடுச்சு இல்லைங்களா. இதுங்க உங்களுக்கு எல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த லெவல் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு, எப்போ கீழே வர சொல்ல. ஸோ இந்த லெவல் ரேஷன்ஸ் இருக்கு இல்லைங்க, இந்த ரேஷன்ஸ் லெவல் நேற்று வந்து இதுவும் பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகிட்டு 16,400 வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ரேஷன்ஸாக ஒர்க் ஆகும். ப்ரைஸோட லெவல் வந்து நீங்கள் பாட்டமில் பார்க்கலாம். உண்மையிலேயே மார்க்கெட் பவர் இருக்குது சார், மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். 16,000 இருக்கு இல்லைங்களா. ஸோ 16,000 வந்து அகைன் இங்கேருந்து ஒரு அப் மூவ் தான். இங்கேருந்து வந்து நம்ம ஓகே, நம்ம இங்கேருந்து ஒரு அப் மூவ் பார்க்கலாம். ஆனால் நம்ம இங்கேருந்து டேரெக்டாக அப் மூவ்னா ஹெல்தி மூவ் கிடையாது, மேலே போகும், அகைன் வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகிடும். ஓகே, இதுதான் வந்து சினாரியோ. என்னுடைய வியூவில் வந்து 16,400 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரேஷன்ஸ், 16,000 வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனாக ஒர்க் ஆகும். மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும் அது மேலே டிபெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், சேலிங் எதுவும் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா 16,000 வந்து பிரேக் பண்ணும், பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் சேல் பண்ணலாம்.
இந்த 16,000 ரேஞ்சில் கேப் டவுன் ஆகுனா வெயிட் பண்ணுங்கள். அதேமாதிரி கேப்பை பார்க்குறதுனா பை பண்ணாதீங்க, 16,400 வந்து வெயிட் பண்ணுங்கள், ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகும். ஓகே, நிஃப்டி பேங்க் பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி பேங்க்கில் உங்களுக்கு மார்னிங் லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணிங்க, டெலிகிராம் சேனல் போய் செக் பண்ணிங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி வெபினார் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து கண்டினியூவாக ரேஷன்ஸ் வருது. ஸோ ரேஷன் மல்டி டைம் ரேஷன்ஸ் ஒன்று வருது. ஸோ இந்த இதில் ப்ரைஸ் லோயர் லோ ஃபார்மேஷன் ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம செல்லன் பைக்கான வேலையை எதிர்பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு, ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு மேலே வந்து ப்ரைஸ் வந்து கன்சாலிடேஷன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ கன்சாலிடேஷன்னா என்னென்னா பையஸோடைய பவர் வந்து நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து நல்லா ஒரு பையிங் மூமெண்ட்டும் பார்க்கலாம். எது இல்லைன்னா இந்த சப்ளை ஜோன் இருக்கிறீங்களா, அதாவது 34,750 இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ ப்ரைஸ் அது வேலை மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த லெவலில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த பக்கம் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பிரேக் டவுன் ஆச்சு இல்லைங்க, அது பிரேக் டவுன் சப்போர்ட் எடுன்னு சொல்ல முடியாதுன்னு கன்சாலிடேஷன் ஆகிடுச்சு ஆல்ரெடி. இது மேபி இது கொஞ்சம் லைட்டாக சின்னதாக ஒரு அப்பும் கொடுத்து அதுக்கப்புறம் மேலே போனால் இந்த 34,700 ஈஸியாக டச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும், ஏன்னா அந்த கேப் ரீஃபில் ஆகிடும், ப்ளஸ் வந்து இந்த ரேஷன்ஸ் ஒன்றும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். ஓகே, சரி, இப்போ நம்ம ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதானி என்டர்பிரைஸ் வந்து பையிங்கான வாய்ப்பு இன்னும் கண்டினியூ ஆகுது. நம்ம நேற்று பார்த்தது தான், நேற்று நம்ம லைவில் பார்த்தோமா, ஓகே டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு, அப் மூவ்க்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சென்ட் பண்ணியிருந்தா சொல்லி, அப் மூவ் இன்னும் கண்டினியூ ஆகுது. எதுவெல்லாம் கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து 2240 2240 வெள்ளம், ஏன்னா ப்ரைஸ் வந்து அங்கேருந்து ஒரு சப்ளை ஏரியா வருது. ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து சப்ளையாக இருக்குது, ப்ரைஸ் வந்து அந்த ஏரியா வரலாம் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சொன்ன மாதிரி ப்ரைஸ் வந்து எப்பவுமே வந்து ஒரே ஆங்கிளில் போகணும்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கன்சாலிடேட்டோ இல்லை ரீடெஸ்ட்மெண்ட்டோ ஆகிட்டு தான் மேலே போகும். நம்ம இப்படியே போய்டுன்னு சொல்ல முடியாது, மேபி அப்படியே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் என்ன பொறுத்தவரைனாக்கா ஒரு ஹெல்தி ஒரு சப்போர்ட் ஒரு பேஸ் கிரியேட் அனுப்பிச்சிட்டு மேலே போனால் அதனுடைய பிரேக் அவுட் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்படியே மேலே ஹெல்தினா எப்போ உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிட்டு மேலே போகும் தெரியாது. ஸோ ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகும். நீங்கள் இந்த மாதிரியே நீங்கள் பை பண்ணிங்கன்னா ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகும். ஒரு பேஸோ இல்லை ரீடெஸ்ட்மெண்ட்லேயோ நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப்லாஸும் கம்மியாகும், ஹிட் ஆகிற சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து அதானி என்டர்பிரைஸ் வந்து பையிங்கான ஒரு வியூ பாருங்கள். சப்போஸ் கேப் டவுன் என்ன ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், சேலிங் எதுவும் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதானி என்டர்பிரைஸை மட்டும் சேலிங்கான சான்ஸ் இல்லை. சப்போஸ் ப்ரைஸ் சேலிங் ஆனால் கூட விட்டுடுங்க, இக்னோர் பண்ணுங்கள். ஒன்லி பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் பாருங்கள். ஓகே, சரி, பெர்சிஸ்டண்ட்டில் வந்து சேலிங்கான வாய்ப்பு எதிர்ப்பாருங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து டவுன் ட்ரெண்டில் ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போயிட்டுருக்குது உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன் எல்லா விடையிலையும். இப்போ டவுன் ட்ரெண்ட் இருக்குது, ஸோ ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்குது. ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகிறவரெல்லாம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 200 EMA டச் பண்ணிடுச்சு, ஆல்மோஸ்ட் இந்த 10 minutes சார்ட் இது 200 EMA டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகிறவரெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் செல்லிங் பண்ணலாம். அதாவது 3,700 கீழே உங்களுக்கு பிரேக் ஆச்சா நல்ல ஒரு ஃபாலிங் பார்க்கலாம். அதில் எதுனா ஏதோ ப்ரீவியஸ் ட்ரெண்ட் லைன் வரும் கரெக்ட் ஆகும். ஸோ அப்போ தான் 3,670 வரலாம் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும். இந்த லெவலில் இங்கே ப்ரைஸ் டவுன் ஆச்சுன்னா 3,670 அந்த வரலும் ப்ரைஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பெர்சிஸ்டண்ட்டில். ஸோ உங்களுக்கு மேலும் தகவல் என்ன வேணுமா இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் என்னால் முடிஞ்ச அப்டேட்டை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.